நம்ம வெயிலுக்கு யூஸ் பண்ற சன்கிளாசஸ் எப்படி சன்லைட்டை கம்மி பண்ணுது? சில கேமராஸ்ல மட்டும் எந்த ஒரு கிளாருமே இல்லாம போட்டோஸ் எப்படி கிளியரா இருக்கு? சரி, முன்னாடி மாதிரி இல்லாம இப்ப வர கார் கண்ணாடிகள் எல்லாம் எப்படி வியூ கிளியரா தெரியுது? இதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ஒரே விஷயம் போலரைசேஷன். இந்த போலரைசேஷன்னா என்ன, இது எப்படி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுதுன்னு வாங்க பார்ப்போம். நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை தான் நம்ம லைட்டுன்னு சொல்கிறோம். அந்த லைட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக் அண்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒன்றுக்கொன்று பர்பெண்டிகுலராக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க லைட்டில் இருந்து சூரியன்லேருந்து வர லைட் வரைக்கும் எல்லா லைட்டுமே தன்னோட ஒளியை எல்லா டைரெக்ஷன்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணும். அப்படி கிடைக்கிற லைட்டை அன்போலரைஸ் லைட்டுன்னு சொல்லுவோம். இப்படி எல்லா திசையிலையும் பரவி இருக்கிற ஒளி ஒரு குறிப்பிட்ட திசையில மட்டும் கிடைக்கிற மாதிரி செய்யறதுக்கு பேர் தான் போலரைசேஷன், அதாவது தளவிளைவு. இந்த போலரைசேஷன் மூலியமா கிடைக்கிற லைட்டை தான் போலரைஸ் லைட், அதாவது தளவிளைவு அடைந்த ஒளின்னு சொல்லுவோம். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வழியா புரிஞ்சுக்கலாம். நம்ம ரெண்டு ரோப் எடுத்துக்கலாம். ஒரு ரோப்ல இப்படி அப் அண்ட் டவுன் வேவ் மோஷன் ஏற்படுத்தலாம். இன்னொரு ரோப்ல இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸ்ல வேவ்ஸ் ஏற்படுத்தலாம். நார்மலா எந்த தடையும் இல்லைன்னா இந்த ரெண்டு ரோப்ஸும் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ வீட்டில் ஒரு ஜன்னல் இருக்குன்னு எடுத்துப்போம். அதுல கம்பிகள் எல்லாம் செங்குத்தா இருக்குன்னா அதுல இந்த ரெண்டு ரோப்ஸையும் மூவ் பண்ணா அந்த ஜன்னல் வழியா நமக்கு கிடைக்கிற வேவ்ஸ் எப்படி இருக்கும்? அதுவும் செங்குத்தா தானே இருக்கும். அந்த ஹாரிசான்டல் வேவ்ஸ் இந்த ஜன்னலை தாண்டி வராது. அடுத்து ஹாரிசான்டலா இருக்கிற ஜன்னல் வழியா நமக்கு வர்டிக்கல் வேவ்ஸ் வராது, ஹாரிசான்டல் வேவ்ஸ் தான் வரும். இதே மாதிரி தான் லைட் வேவ்ஸும். இங்கே வர்டிக்கல் வேவ்ஸ் வெளியில் வரும்போது லைட்டோட பிளேன் ஆஃப் போலரைசேஷன் வர்டிக்கல், அண்ட் ஹாரிசான்டல் வேவ்ஸ் வெளியில் வரும்போது பிளேன் ஆஃப் போலரைசேஷன் ஹாரிசான்டல். இங்கே லைட்டில் இந்த மாதிரி ரெண்டு பிளேன்ஸ் மட்டும் இருக்காது, இன்ஃபினைட் பிளேன்ஸ் இருக்கும். போலரைஸ் ஆகி வர லைட் ஏதாவது ஒரு பிளேனில் தான் இருக்கும். அதாவது வர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல், செங்குத்து மற்றும் கிடைமட்டமாக வர ஒளியில ஹாரிசான்டலாக வர ஒளியை நான் தடுத்துட்டா எனக்கு வர்டிக்கலாக எவ்வளவு ஒளி கிடைக்குமோ அது மட்டும்தான் கிடைக்கும். இப்படி ஒரு குறிப்பிட்ட ஆக்சஸில் மட்டும் ஒளியை தடுக்க பயன்படுத்துகிற கருவியை போலரைசர் ஆர் போலராய்டுன்னு சொல்லுவோம். இந்த போலரைசேஷனை வச்சு நம்மளால் லைட்டோட டிரான்ஸ்வர்ஸ் வேவ் நேச்சரை ப்ரூவ் பண்ண முடியும். வேவ்ஸில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஒன்று லாங்கிட்யூனல் வேவ்ஸ், இன்னொன்று டிரான்ஸ்வர்ஸ் வேவ். லைட் ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ். இதை ப்ரூவ் பண்ண ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாம். ஒரு ராட்ல ஸ்ப்ரிங் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாங்கிட்யூனல் வேவ்ஸ் எப்படி டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் மூவ் ஆகுதோ அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கை மூவ் பண்ணலாம். பட் நம்ம ஒரு சைட் கொடுக்குற மோஷனோட இம்பேக்ட் இன்னொரு பக்கம் தெரியாது. ஸோ லாங்கிட்யூனல் வேவ் மோஷனால் இந்த ராடை கிராஸ் பண்ண முடியலை. நெக்ஸ்ட் இப்போ டிரான்ஸ்வர்ஸ் வேவ் மூவ் ஆகுற மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கை மூவ் பண்ணலாம். இப்போ நம்மளால் டிரான்ஸ்வர்ஸ் வேவோட மோஷனை ராடுக்கு இந்த பக்கம் பார்க்க முடியும். டிரான்ஸ்வர்ஸ் வேவோட டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. ஆனால் லாங்கிட்யூனல் வேவ்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் வேவ் டைரக்ஷன் ரெண்டும் சேமாக இருக்கும். இதிலிருந்து நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் வேவ் மட்டும்தான் போலரைசேஷன் அண்டர்கோ பண்ணுன்னு புரியும். ஸோ இதை வச்சு லைட் ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்கிறோம். இப்போது நம்ம இன்னொரு கிளாரிஃபிகேஷனுக்கும் வரணும். நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே போலரைஸ் ஆகும்போது ஒரு காம்போனன்ட் மட்டும்தான் காட்டுறோம் இல்லையா? இங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற எல்லா வேவும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான். போலரைசேஷன் அப்படிங்கிறது லைட்டோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் போலரைசராக கிராஸ் பண்ணி வர்றது கிடையாது. ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்ந்து உருவாகிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் லைட். ஸோ வெறும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் லைட் கிடையாது, இங்கே போலரைஸ் ஆன வேவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். இப்போ போலரைஸ் லைட்டுக்கும் அன்போலரைஸ் லைட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி பார்க்கலாம். போலரைஸ் லைட்டில் லைட்டோட டைரக்ஷனுக்கு செங்குத்தாக ஒரே ஒரு திசையில் மட்டும்தான் லைட்டோட வேவ் இருக்கும். அன்போலரைஸ் லைட்டில் லைட்டோட டைரக்ஷனுக்கு செங்குத்தாக எல்லா திசையிலையும் லைட்டோட வேவ் இருக்கும். போலரைஸ் லைட்டில் ஒளி பரவுற திசையை பொறுத்து ஏசிமெட்ரிக்காக, அதாவது சமச்சீரற்ற முறையில் இருக்கும்.
அன்போலரைஸ் லைட்டில் ஒளி பரவுகிற திசையை பொறுத்து சிமெட்ரிக்காக, அதாவது சமச்சீராக இருக்கும். அன்போலரைஸ் லைட்டில் போலராய்ட்ஸை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு போலரைஸ்டு லைட் கிடைக்கும். பட் சாதாரணமாக எல்லா லைட் சோர்ஸ்லேருந்தும் நமக்கு அன்போலரைஸ் லைட் தான் கிடைக்கும். சரி, இப்போ போலரைசரை பயன்படுத்தி லைட்டை போலரைஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த லைட் போலரைஸ் ஆகியிருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு தான் நம்ம அனலைசர், அதாவது தளவிளைவு ஆய்வியை பயன்படுத்துகிறோம். இந்த அனலைசரும் ஒரு போலரைசர் தான். அன்போலரைஸ் லைட்லேருந்து கிடைச்ச ஐ அளவு இன்டென்சிட்டி போலரைசரில் போலரைஸ் ஆகி வரும்போது எனக்கு ஐ பை டூ ஆகிடுது. இந்த அனலைசருக்கும் போலரைசருக்கும் மத்தியில் இருக்கிற ஆங்கிள் 0 டிகிரி இருக்கும்போது அனலைசர்லேருந்து வெளியில் வர லைட்டோட இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்குது. இதுவே ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரி வர மாதிரி அனலைசரை சுற்றும் போது எந்த ஒளியும் கிடைக்கல, அதாவது மினிமமாக இருக்குது. இப்படி அனலைசரோட ஒவ்வொரு 90 டிகிரி சுற்றுக்கும் லைட்டோட இன்டென்சிட்டி மேக்ஸிமம்லேருந்து மினிமம் போனால் அதை பிளெயின் போலரைஸ் லைட்டுன்னு சொல்லுவோம். இப்படி பிளெயின் போலரைஸ் லைட்டோட இன்டென்சிட்டி அனலைசரோட ஆங்கிள் மாற்றத்தின் காரணமாக மாறுகிற பண்பை தான் மேலஸ் லா சொல்ல வருது. ஐ நாட் இன்டென்சிட்டி இருக்கிற பிளெயின் போலரைஸ் லைட் அனலைசரில் பட்டு ஐ அளவு இன்டென்சிட்டியாக கிடைக்கும் போது அந்த இன்டென்சிட்டி ஐ போலரைசர் அண்ட் அனலைசருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிளோட கொசைன் ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இதை தான் மேலஸ் லா சொல்லுவோம். இதை இன்னும் விளக்கமாக புரிஞ்சுக்க, போலரைசருக்கும் அனலைசருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிளை தீட்டான்னு எடுத்துக்கலாம். அன்போலரைஸ் லைட் போலரைசரில் பட்டு கிடைக்கிற லைட்டோட இன்டென்சிட்டி ஐ நாட்டுன்னு கிடைக்கும். இப்போது இந்த இன்சிடென்ட் லைட்டோட ஆம்ப்ளிட்யூடை ஏன்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கு மேத்தமேட்டிக்கலாக 2 ரெக்டாங்குலர் காம்போனன்ட்ஸ் இருக்கும். அதை ஏ சைன் தீட்டா அண்ட் ஏ காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். இந்த 2 காம்போனன்ட்ஸும் அனலைசரோட ஆக்சஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷனுக்கு பேரலல் அண்ட் பர்பெண்டிகுலராக இருக்கும். இதில் ஏ காஸ் தீட்டா காம்போனண்ட்டை மட்டும்தான் அனலைசர் டிரான்ஸ்மிட் பண்ணும். அப்போ நமக்கு கடைசியாக கிடைக்கக்கூடிய இன்டென்சிட்டி ஆனது ஏ காஸ் தீட்டா காம்போனண்ட்டோட ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷ்னலாக இருக்கும். இப்போ ப்ரொபோர்ஷ்னாலிட்டியை எடுத்துக்கிறதுக்காக ஒரு ப்ரொபோர்ஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் கேயை கொண்டு வருவோம். ஏ காஸ் தீட்டாவோட ஸ்கொயரை ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இந்த கே ஏ ஸ்கொயர் தான் அனலைசர்லேருந்து கிடைக்கிற லைட்டோட மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஐ நாட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஈக்குவேஷன் இப்போது ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு மாறிடும். இந்த மேலஸ் லாக்கு 2 ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. கேஸ் 1, போலரைசருக்கும் அனலைசருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் θ = 0 டிகிரியாக இருந்தால் cos 0° = 1 வேல்யூ கிடைக்கும். ஸோ i = i0 நமக்கு கிடைக்கக்கூடிய லைட் மேக்ஸிமம் இன்டென்சிட்டியோடு இருக்கும். அதாவது எவ்வளவு லைட் போலரைசர்லேருந்து வந்துச்சோ அவ்வளவு லைட்டும் அனலைசர் வழியாக டிரான்ஸ்மிட் ஆகிடும். அடுத்து கேஸ் 2, இதுவே போலரைசருக்கும் அனலைசருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் θ = 90° இருந்தால் cos 90° = 0 வேல்யூ கிடைக்கும். ஸோ i = 0 நமக்கு கிடைக்கக்கூடிய லைட் மினிமம் இன்டென்சிட்டியோடு இருக்கும். அதாவது நமக்கு எந்த லைட்டும் கிடைக்காது. இப்போ போலரைசர் அண்ட் அனலைசர் நடுவில் இருக்கிற ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இன்டென்சிட்டி வேரி ஆகுதுன்னு கிராஃப் பாருங்கள். இந்த கிராஃப் நமக்கு ஐ நாட் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளாட் பண்ணால் கிடைக்கும். நான் முன்னாடியே கேமரா, கார் கண்ணாடியில் கிளேர் அவாய்ட் பண்ணுறதுக்கு போலரைசேஷன் ஃபினாமினா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இங்கே எல்லா இடத்துலையுமே போலரைசிங் ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் போலரைசர்னா என்ன, போலரைஸ் லைட்டுக்கும் அன்போலரைஸ் லைட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அண்ட் மேலஸ் லா பற்றியும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் போலரைசேஷன் டெக்னிக்ஸை பற்றி பார்க்கலாம். பாய்.